ஹாய் வியூவர்ஸ், மிஸ்டர் பீன் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மள அதுக்கு சிரிப்பு வந்துடும். அந்தளவுக்கு சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாக இந்த காமெடி ப்ரோக்ராம் இருக்குது. நாம் இப்போ அந்த ப்ரோக்ராமோட நாயகனை பற்ற பார்க்க போகிறோம். அவரோட நேம் ரொவான் செபாஸ்டியன் அட்கின்சன். அவர் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு நடிகர். அவருக்கு இப்போ 62 வயசாகுது. ஆரம்பத்தில் ஸ்டாண்டப் காமெடி, டெலிவிஷன் அப்படின்னு பண்ணவர் சினிமா வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்காரு. அவர் ஒரு காமெடியன் ஆக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன் ரைட்டரும் கூட. மிஸ்டர் பீன் அந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்க்ரீன் ரைட்டிங் அவர் தான் பண்ணியிருக்காரு. 1979 1982 வரைக்கும் பிபிசியோட ஒரு ஸ்கெச் காமெடிஸோ ப்ரோக்ராம் வந்து அவர் பண்ணிகிட்ருந்துருக்காரு. அந்த ப்ரோக்ராம் நேமு நார்த் 9 o'clock நியூஸ். இதுக்காக 1981 BAFTA ஃபார் பெஸ்ட் என்டர்டெய்னிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற அவார்டை அவர் வாங்கியிருக்காரு. 1994 த லயன் கிங் அப்படிங்கிற ஒரு ஃபிலிமுக்கு அவர் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. த அப்சர்வர் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க, த ஃபன்னிஸ்ட் ஆக்டர் இன் பிரிட்டிஷ் காமெடி டாப் 50 அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அந்த டாப் 50 மெம்பர்ஸில் இவரோட நேமும் இடம்பெற்றிருக்கு. ஸ்டாண்டப் காமெடி, டெலிவிஷன் ஷோஸு அப்படின்றவர் சினிமாலேயும் அவர் கால் பிடிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் மிஸ்டர் பீன் அப்படிங்கிற ஒரு படம் மூலிமா அவர் அறிமுகமானார். அதுக்கடுத்து அந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றதுக்கப்புறம் மிஸ்டர் பீன்ஸ் ஹாலிடே அப்படிங்கிற ஒரு படமும் ரிலீஸ் ஆகி அதுவும் நல்ல ஒரு வெற்றி அடைஞ்சிது. அடுத்த 2003 ஜானி இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அதுவும் அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு செகண்ட் பார்ட்டாக ஜானி இங்கிலீஷ் ரீபோர்ன் அப்படின்ட்டு 2011 ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு, அதுவும் வர்த்தக ரீதியாக அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபிலிமாக தான் இருந்துச்சு. தற்போது 2017 கூட மிஸ்டர் பீன் அப்படிங்கிற கேரக்டரில் திரும்பவும் ஒரு புதுசாக ஒரு நியூ ஃபிலிம் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. இது வரைக்கும் நாம் அவரோட கேரியர் பற்றி பார்த்தோம். அவரோட பர்சனல் லைஃப் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, சாஸ்ட்ரா சாஸ்ட்ரி அப்படிங்கிற பெண்மணியை 1990 மேரேஜ் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு 2 children இருக்காங்க. அவங்க குழந்தைங்க பேர் பார்த்திங்கன்னா பென் அண்ட் லில்லி. அந்த நாட்டு கவர்மெண்ட் அவரை பெருமைப்படுத்தும் விதமாக சர்வீசஸ் டு ட்ராமா அண்ட் சேரிட்டி, அதுக்கு கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த பீஸ் எம்பையர் அப்படிங்கிற பொறுப்பில் அவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அனைத்து தரப்பு மக்களோடையும் தன்னோட நடிப்பாற்றலாலையும் திறமையாலையும் சிரிக்க வைக்கிற அவர் மேலும் அவருடைய பணியை தொடரணும். மேலும் சிறப்பான படைப்புகளை மக்களுக்காக அவர் கொடுக்கணும் அப்படிங்கிற எங்களோட விருப்பத்தை தெரிவிச்சிடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.